Hi, hello friends. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸா வந்து என்னோட லேப் வந்து ஸ்டார்ட் அப் ஆகறப்ப ஒரு பீப் சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு. அது எதனாலன்னு தெரியல. சரி அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் என் லேப்பை ரீஸ்டார்ட் பண்றேன். அந்த பீப் சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த பீப் சவுண்ட். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீப் சவுண்ட் எதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா சம் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் இஷ்யூ அது அலாட் பண்ணுறதுக்காக வரும். ஸோ எனக்கு வந்து இந்த பீப் சவுண்ட் பார்த்தீங்கன்னா 8 times. ஸோ இந்த 8 times பீப் சவுண்ட் எதை என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்றத பற்றி தெரியணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு 8 times பீப் சவுண்ட் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு போட்டிங்கன்னா அது எதனால் வருது அப்படின்றத டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்சிடி ஃபெயிலியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் எனக்கு எல்சிடி வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸ்டார்ட் அப் ஆனதுக்கப்புறமும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ உங்கள் லேப் ஆன் பண்ணுறப்ப உங்கள் கீபோர்டில் டி அண்ட் பவர் பட்டன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணால் உங்கள் ஸ்க்ரீன் வந்து டிஸ்பிளே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா RGB கலரில் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது க்ரீன் ப்ளூ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் உங்கள் டிஸ்பிளேயில் ஏதாவது ஃபால்ட் ஏதாவது இருந்தால் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டிடும். எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த எரரும் வரல. இப்போதைக்கு டிஸ்பிளேவும் நல்லா ஒர்க் ஆகுது அண்ட் பீப் சவுண்டும் இப்போ வரல. ஸோ இதுக்கப்புறம் எதாவது பீப் சவுண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எதாவது ஹார்ட்வேர் இஷ்யூவாக இருக்கும். ஸோ அப்போ உங்கள் இன்டர்னல் ஹார்ட்வேரையும் நல்லா ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அதுக்கான ஸ்கேனிங் டூல் பார்த்திங்கன்னா உங்கள் டெல் வெப்சைட்லேயே நிறையா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை வச்சு உங்கள் ஹார்ட்வேரில் ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ட்டு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நோ இஷ்யூ அப்படின்னு வந்தால் உங்கள் ஹார்ட்வேரும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, உங்கள் டிஸ்பிளேவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போயும் அந்த பீப் சவுண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள் பயோஸ் வந்து அவுடேட்டடாக இருக்கும், அதை வந்து அப்டேட் பண்ணணும். எனக்கு பார்த்தீங்கன்னா பயோஸ் ப்ராப்ளம் தான். நான் பயோஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இஷ்யூ எனக்கு வரலை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால்.